மத்திய அரசின் உத்தரவிற்கேற்ப சில குறிப்பிட்ட துறைகளில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து நிபுணர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முடிவு செய்ய உள்ளார் நாடு முழுவதும் கோவிட் தொற்று பரவலை தடுக்க அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நோய் தொற்று இல்லாத பகுதிகள் மற்றும் மிக குறைவாக உள்ள பகுதிகளில் ஊரடங்கை தளர்த்தி வேளாண் தோட்டக்கலை உள்ளிட்ட பல பணிகளை அனுமதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக ஆராய தமிழக அரசு நிபுணர் குழுவை அமைத்தது குழுவும் பல்வேறு துறைகளில் தற்போதுள்ள காரணமாக விவசாயம் சிறு குறு தொழில்கள் முடங்கியுள்ளன அதேபோல் கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களும் வருவாய் இழந்துள்ளனர் இவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு சில தளர்வுகளை தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தமிழக அரசு வெளியிட்ட மற்றொரு செய்திக்குறிப்பில் இன்று முதல் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்கும் என்றும் ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு கூடுதலாக கோவிட் துரித பரிசோதனை கருவிகளை வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் தேவையான கருவிகளை வழங்குவதாக பிரதமர் உறுதியளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்